ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இருக்கிறார். நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த அருமையான நாட்களிலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்ல காரியங்களை, நமக்கு பிரயோஜனமானதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம், பலனடைவோம், பயமில்லாது இருப்போம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்போமாக. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்கள் ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை என் மூலமாக கேட்கிறீர்கள். தேவனாய் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ, என் காது கேட்க அவர் சொல்லுகிறதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவனுடைய மனுஷனாய் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் சாட்சிப்படுத்திக் கொள்கிறேன். அரவிந்தனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதாக, நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாய், நமக்கு புத்தி சொல்லும்படியாய், ஓ நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 2:26. தேவன் தமது பார்வையில் நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. சபை உரையாளர் 3:26. இன்னொரு பைபிளில் நாம் வாசிக்கிறோம், அதில் சபை உரையாளர் 3:26 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் தம் விருப்பத்துக்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவையும் மகிமையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ சேர்த்து வைக்கும் செல்வத்தை, சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரன் தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்களா இல்லையா என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் யாருக்கு பிரியமாக நடக்க வேண்டும்? நம்மை சிஷித்த தேவனாய கர்த்தர், நம்மை ரட்சித்த தேவனாய கர்த்தர், நமக்காக யாவும் செய்கிற ஜீவனையே கொடுத்தாரே, நம்மை போஷிக்கிறார், உடுத்து வைக்கிறார், பயிற்றுவிக்கிறார், எல்லா நன்மைகளாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நடத்துகிற தேவனை பிரியப்படுத்தாமல், தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல், தேவனிடத்துல நல்லவன் என்று நாம் பேர் வாங்காமல் இருப்பவையானால் அது சாபம், அது ஆசீர்வாதம் அல்ல, அது சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சாப வாழ்க்கை என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், தேவ ஊழியர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாசிக்கிறோம், ஞானத்தை கொடுக்கிறாராம், அறிவை கொடுக்கிறாராம், இன்பத்தை கொடுக்கிறாராம். தமக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு, தன்னை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு, நல்லவனாய் கர்த்தர் யாரை காண்கிறாரோ அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார். அவருடைய பார்வையில் நல்லவனாயிராதவர்கள் பாவிகள். நீ யாராயிருந்தாலும் பாவியே. அந்த பாவிகளுக்கு என்ன வேலை கொடுக்கிறாரா? செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, பணத்தை சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லையை, வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரன் சகோதரியே, ஊழியக்காரனே, கர்த்தரிடத்துல நீங்க என்னத்தை பெற்றிருக்கீங்க? செல்வத்தை பெற்றிருக்கீங்களா? சேர்த்து குவித்து வைக்கிற செல்வத்தை சேர்த்து குவித்து வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அநேகர் சேர்த்து குவித்து வச்சுட்டு அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பார்கள். சேர்த்ததை அனுபவிப்பது, சம்பாதித்ததை அனுபவிப்பது தேவனால் கொடுக்கப்படுகிற அனுக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தயனால் தான், அவருடைய இரக்கத்தினால் தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். இல்லாவிட்டால் சேர்த்து வைக்கிற வேலை தான் நடக்குமே ஒழிய அதை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள். அதை அனுபவிக்கிற பாக்கியம் உங்களுக்கு இல்லை இல்லை. இன்றைக்கு உணர்வடைவாயாக, இன்னைக்கு உன்னை ஆராய்ந்து பார்ப்பாயாக. இன்னைக்கு ஐஸ்வர்யம் பணம் வந்தவுடனே அநேகர் கொடி கட்டி பறக்கிறீங்க. கடவுள் என்னை ஆசீர்வித்து விட்டார், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்து விட்டார், கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கிறார். இருமாப்பாய் பேசுகிறாய், ஆலோசனை கேட்கறதில்லை, புத்திமதிக்கு செவி கொடுக்கறதில்லை,
கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறதில்லை. சத்ருனை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஐஸ்வர்யம் அல்ல, ஆஸ்தி அல்ல, சொத்து அல்ல. தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு, தம்முடைய பர நல்லவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஹலோ, ஞானம், அறிவு, இன்பம். ஞானம், இன்னைக்கு ஞானத்தை பற்றி நான் பார்க்கிறோம். ஞானம் செல்வத்தை விட, ஐஸ்வர்யத்தை விட, பணத்தை விட சிறந்தது. ஞானத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்று நாம் வாசிப்போமாக. ஞானம் உள்ளவன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஞானமில்லாத செயல்னால் நீங்கள் கனவீனம் அடைகிறீர்கள். ஞானமில்லாத செயல்னால் கேவலப்படுகிறீர்கள், அழிந்து போகிறீர்கள். கனத்தையும் மகிமையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கனவீனப்படுகிறீர்கள். கனவீன பாத்திரமாக எண்ணப்படுகிறீர்கள். அநேகரால் அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள். பேசப்படுகிறீர்கள், ஒதுக்கப்படுகிறீர்கள், ஓரங்கட்டப்படுகிறீர்கள். என்ன செல்வம் இருந்து என்ன செய்ய, எவ்வளவு பணம் இருந்து என்ன செய்ய, எவ்வளவு பெரிய உத்தியோகம் இருந்து என்ன செய்ய, உன்னை யார் கனம் பண்ணுகிறார்கள், உன்னை யார் மதிக்கிறார்கள், யார் உன்னை நேசிக்கிறார்கள், யார் உன்னோட ஐக்கியமா இருக்கிறார்கள், யாருக்கு நீ பயன்படுகிறாய், யாருக்கு நீ பிரயோஜனமா இருக்கிறாய், யாருக்கு நீ தேவை. தேவையில்லாத ஒரு பாத்திரம் போல, தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரம் போல உதவாக்கரையா ஜீவிக்கிறாயே. சேர்த்து வைத்திருக்கிற தெம்புல, தைரியத்துல நீ இருமாப்பாய் வாழுகிறாயே. உனக்கு ஞானம் கொடுக்கப்படவில்லை மனுஷனே, உனக்கு அறிவு கொடுக்கப்படவில்லை, உனக்கு இன்பம் கொடுக்கப்படவில்லை. வாழ்க்கை கசக்கிறது, வெறுக்கிறது. எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை பண்ணி என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஐஸ்வர்யம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் நிறைவாய் சேர்த்து குவித்து வைத்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் இன்பம் இல்லை, வாழ்க்கையில் இன்பம் இல்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யமோ பணமோ பதவியோ உனக்கு இன்பத்தை கொடுக்காது, துன்பத்தை தான் கொடுக்கும். எனவேதான் துன்பத்தை சகிக்க முடியாமல், துன்பத்தை அனுபவிக்க முடியாமல் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து போய்விட்டார்கள். உன்னை நேசிக்கிற ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய மக்களே, ஊழியர்களே, உங்களை காப்பாற்ற, உங்களை உணர்த்தி திருத்த, நீங்கள் மனம் திரும்பி பிழைக்க என் தேவன் உங்களோடு பேசுகிறார். கவனிப்பாயாக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானம். நீங்கள் நீதிபதியில் வாசித்தீங்கன்னால் ஞானத்தை பற்றி அங்கு அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவன், பலன் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் ஞானம்தான் மிகவும் அவசியமானது. என் ஆண்டவர் சொல்றார், எதை சம்பாதித்தாயோ சம்பாதிக்கலையோ ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை தேடு, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். வேதத்தில் ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரின் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானம் ஒரு மனுஷனை விளக்காய் வெளிப்படுத்துகிறது. வெள்ள எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் உலகத்துக்கு விளங்க பண்ணுகிறது. அவர்கள்தான், ஞானம் உள்ளவர்தான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பார்கள். ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொல்லி. ஆம், எப்ப நிறைவேறும்? தேவன் ஞானத்தை யார் பெறுகிறார்களோ, தேவன் யாருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ, அவர்கள் உலகத்துக்கு, உலக மக்களுக்கு வெளிச்சமாயிருப்பார்கள், பிரயோஜனமாயிருப்பார்கள், பாதுகாப்பாயிருப்பார்கள். அவர்கள் அநேகரை நீதிக்குள்ள வழிநடத்துவார்கள். அவர்கள் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவார்கள். அவர்கள் இந்த தேசத்துக்கு, ஜனங்களுக்கு, சமுதாயத்துக்கு தேவை உள்ளவர்களாய் வாழ்வார்கள். அவர்களை ஜனங்கள் தேடி வருவார்கள். கனமும் மகிமையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அவர்கள் வாளாயிருக்க மாட்டார்கள், தலையாயிருப்பார்கள், கீழாயிருக்க மாட்டார்கள், மேலாயிருப்பார்கள்.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏன் இந்த அவல நிலைமை? ஏன் இந்த பரிதாப நிலைமை? ஏன் இந்த பயந்த நிலைமை? ஏன் இந்த கனவீனம் படுகிற நிலைமை? நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்கவில்லை, நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, நீங்கள் பணத்தை பதவியை சம்பாதிப்பதில் கருசனையாயிருந்து விட்டீர்கள். ஞானத்தை சம்பாதி, இது மொழியில வாசிக்கிறோம், ஞானத்தை சம்பாதி. பிரசங்கி 7:12 வாசிக்கிறோம், ஞானம் கேடகம் கேடையும், ஞானம் தன்னை உடையவனுக்கு ஜீவனை வாழ்வு தரும், ஜீவனை தரும். ஞானம்தான் பாதுகாக்குமா? ஞானம்தான் வாழ்வளிக்குமா? எத்தனை உண்மை நீங்கள் சேர்த்து குவித்து வைத்திருக்கிற செல்வத்தால், பணத்தால், பதவியால், உத்தியோகத்தால் உங்களை காப்பாற்ற முடியாது, அழிவுக்கு காப்பாற்ற முடியாது, தீங்குக்கு காப்பாற்ற முடியாது, வாதைக்கு காப்பாற்ற முடியாது, நஷ்ட கஷ்டங்களுக்கு உங்களை காப்பாற்ற முடியாது, அவமான நிந்தைகளுக்கு உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மனுஷா, நீ அவமானப்படுவாய், நிந்திக்கப்படுவாய், தூஷிக்கப்படுவாய், இழந்து போவாய். எனவே காத்துக் கொள்வதற்கு எதெல்லாம் காக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் காப்பாற்றிக் கொள்வது, மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, உன் பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நீ சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை புகழை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஞானம் அவசியம், ஞானம் அவசியம். ஞானம்தான் கேடயம், ஞானம்தான் உன்னை உனக்குள்ளதையெல்லாம் பாதுகாக்கும், ஞானம்தான் வாழ்வழிக்கும், வாழ வழிவழிக்கும், வாழ வழி சொல்லும், ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பது ஞானமே. பணத்தால், பதவியால், செல்வத்தால் அல்ல, தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தினால் ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்வாய், நல்ல வாழ்க்கை வாழ்வாய், நீ பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வாய், கீர்த்தியும் புகழுமாய் வாழ்வாய் என்பது மெய்யாகவே மெய்யாகவே உண்மையா இருக்கிறது. ஒரு சாதாரண வாழ்க்கை இல்ல, கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வாழ்க்கை. ஜனங்களுக்குள்ளே நீ கனம் பண்ணப்படுகிற ஒரு மனுஷனாய் வாழ்வாய் என்பதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எனவே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய், அவர்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். உலக ஞானம் அல்ல, தேவ ஞானம். நீதிமானுக்காக மெய் ஞானத்தை வைத்து வச்சிருந்தேன்னு சொன்ன ஆண்டவர், நீங்கள் அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ளும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது கர்த்தர் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். யார் நல்லவர்கள்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி ஓடுகிறவர்களே நல்லவர்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் நீதி நியாயங்களை கை கொள்கிறவர்களே நல்லவர்கள். எல்லாத்திலும் தேவனாய கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர்களே கர்த்தருடைய பாடல் நல்லவர்கள். நன்றி உள்ளவர்களா இருக்கிறவர்களே, கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறவர்களே நல்லவர்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்களே நல்லவர்கள். எனவே இவைகள் உள்ள குறைகளை சரி பண்ணி நீங்கள் தேவனுக்கு நல்லவர்களாய் மாறினால் ஞானத்தை தருவார். ஞானம் உள்ளவன் ஞானத்தில் தீர்க்காயுசு இருக்கிறதாம். நீதிமொழி புஸ்தகம் 3:14 வாசிக்கிறோம், ஞானம் தீர்க்காயுசை தரும், ஞானம் செல்வத்தையும் கனத்தையும் தரும், ஞானத்தின் வழி இனிமையானது. இங்க ஞானம் வந்தா உங்களுக்கு என்ன வரும்? பிறவங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பணம் வந்தா மதிக்க மாட்டாங்க, மாய்மாலம் பண்ணுவாங்க உங்ககிட்ட இருக்கிறவங்க. ஆனா நீங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டால் உங்களோடு இருக்கிறவர்கள் காங்கிரே அவரும் உண்மையாய் கனம் பண்ணுவார்கள். இன்னைக்கு குடும்பத்துல கூட பாருங்க, மனைவிய புருஷன் கனம் பண்றது இல்ல, புருஷனை மனைவி கனம் பண்றது இல்ல, பெற்றோரை பிள்ளைகள் கனம் பண்றதுல மதிக்கிறது இல்ல. உண்மைதானே? உங்க வாழ்க்கையில் அனைவருடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்கிறது. இதுக்குதான் ஆண்டவர் உனக்கு வழி சொல்கிறார். நீ கனம் பண்ணப்படணுமானால், உன் புருஷனால் கனம் பண்ணப்படணுமானால், உன் மனைவியால் நீ கனம் பண்ணப்படணுமானால், உன் பிள்ளைகளுடைய கனம் பண்ணணுமானால், உன் உற்றார் உறவினர் நண்பர்களுடைய கனம் பண்ணணுமானால், சத்துருக்களும் கனம் பண்ணுவார்கள். ஞானமுள்ளவனை அவன் சத்துருக்களும் கனம் பண்ணுவார்கள். உண்மை ஞானம் கனத்தை தரும், ஞானம் செல்வத்தை
ஐஸ்வர்யத்தை தரும். ஞானம் இருக்கிறவன் தரித்திரமா இருக்க மாட்டான், தாழ்ச்சி அடைய மாட்டான். அவன் செல்வம் உள்ளவனாய் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பான். ஞானத்தின் வழி, ஞானத்தை பெற்றவர்கள் வாழ்க்கை இனிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நம்புகிறவர்களே, தேவனுடைய வசனத்தை நம்புகிறவர்களே, தேவனை நம்புகிறவர்களே, இதை நீங்கள் நம்ப வேண்டும் அல்லவா? இதை நம்ப வேண்டும் அல்லவா? இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அல்லவா? இது நிறைவேறினால் தானே நீங்கள் ஞானவான்கள். இதை நிறைவேறினால் தானே நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் நல்லவர்கள். எது எதையோ வைத்துக் கொண்டு நான் தேவனுக்கு பிரியமானவன் என்று நம்பி வாழ்ந்த காலம் போதும், வஞ்சிக்கப்பட்ட காலம் போதும். பொய்யான தீர்க்கதரிசனை நம்பி, பொய்யான போதனை நம்பி நீ நம்பி ஜீவி கெட்டு போனது போதும். மனம் திரும்பு, உணர்ந்து கொள்வாயாக, உணர்ந்து கொள்வாயாக. ஞானத்தை பெற்றவன் மகிழ்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் உள்ளவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், அவன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கி இருக்கும் என்று அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், அந்த வசனம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? நீங்கள் ஞானம் அடையும் பொழுது. ஞானவானுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி தங்கி இருக்குமாம், சந்தோஷம் தங்கி இருக்குமாம், சுகம் தங்கி இருக்குமாம். உங்கள் இருதயத்தில் என்ன தங்கி இருக்கிறது? உங்கள் இருதயம் உள்ளம் எதால் நிரம்பி இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே நீங்கள் ஞானம் அடைய வேண்டும் என்று இப்பொழுது உணர்வீர்களாக. நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக. நீங்கள் தேவனுக்கு பிரியமான எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக. தேவன் உங்களை நல்லவனாய் பிரியமானவனாய் பார்க்கவில்லை என்பதை திட்டவட்டமாய் அறிந்து மனம் திரும்புங்கள். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ளுங்கள். அவருக்கு பயந்து நடங்கள். கர்த்தருக்கு மனுஷன் பார்வையில் அல்ல. எத்தனை ஆயிரம் பேர் பார்வை நீங்கள் நல்லவனாய் இருந்தாலும் அதனால் ஞானம் வரப்போறதில்லை, அதனால் அறிவு வரப்போறதில்லை, அதனால் இன்பம் உண்டாக போறதில்லை. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பாதுகாப்பானதாய் பிறருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாய் நிச்சயமாய் காணப்படாது. ஞானவான்கள் தான் விளக்காயிருப்பார்கள். ஞானம்தான் உன்னை லைட்டாக, வெளிச்சமாக, விளக்காக, எப்படி சூரியன் எப்படி உலகத்துக்கு ஜனங்களுக்கு பயன்படுகிறதோ அதுதான் வெளிச்சம், அதான் வெளிச்சத்தின் வாழ்க்கை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய நீங்கள், வெளிச்சமாய் இருக்க வேண்டிய நீங்கள், உங்கள் அறியாமையினால் வஞ்சகத்தினால் நீங்கள் இன்றைக்கு இருளாயிருக்கிறீர்கள், இருளின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். இருளுக்குள் இருந்தால் ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பயம், வேதனை, குழப்பம், திகில், சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இந்த நிலைமைதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இல்லாதபடியினால் வேதனை அதிகமாயிருக்கிறது. ஏன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறவில்லை? ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் ஞானம் கொடுக்கப்படவில்லை? நீங்கள் தேவனை நம்புவதில் குறைபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு தேவனை தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொள்வதில் உண்மையற்றிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய உபதேசம் ஞானத்தை தரும், தேவனுடைய நீதி நியமனங்கள் ஞானத்தை தரும் என்று வேதத்திலே திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. கண்ட உபதேசத்தை கேட்டதுனாலே நீ ஞானமற்று இருக்கிறாய் என்பதை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா உபதேசத்தையும் கேட்கிற நல்லது கெட்டது உனக்கு தெரியாது. நீ ஆவினால் நடத்தப்படவில்லை, நீ ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே நல்லது கெட்டது தெரியாமல் கண்ட உபதேசத்தை நீ காண்கிறாய், உன் இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதை மதிக்கிறாய், நம்புகிறாய். எனவேதான் நீ நியாயமடையமாக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பன் போதகத்தை கேட்டு
ஞானம் அடைவாயாக. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், உன் தகப்பன் போதகத்தை கேட்டு ஞானம் அடைவாயாக. யாருடைய போதகம் ஞானத்தை தருமாம்? தகப்பன். உன் சொந்த சபை ஊழிய உன்னை ராட்சிப்பிள்ளை வழிநடத்தி இன்றைக்கு உன்னை மேய்த்து கொண்டிருக்கிற உன் சபையின் போதகன் ஆகிய அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த ஊழியக்காரனுடைய உபதேசத்தை யார் மதிக்கிறார்களோ, யார் நம்புகிறார்களோ, யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் கனமணுகிறார்களோ, அவர்களே ஞானம் அடைவார்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாமோ டிவியில பேசுற அவர்கள் ஊழியர்கள் அல்ல, அவர்கள் தேவனால் தெரிந்து கொண்ட ஊழியர்கள் அல்ல, அவர்கள் தேவன் அனுப்பின ஊழியர்கள் அல்ல, அவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக, அவர்கள் தங்களுடைய பேர்ப்புகளுக்காக, அவர்கள் சம்பாதிப்பதற்காக அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது கள்ள உபதேசம், அது துரு உபதேசம், அது அப்போஸ்தல உபதேசம் அல்ல, அது கிறிஸ்தின் உபதேசம் அல்ல, அது ஆரோக்கியமான உபதேசம் அல்ல, அது அழிவுக்கு ஏதுவான உபதேசம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இதை சொல்லதான், இதை உங்களுக்கு புரிய வைக்கதான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் என்னை கொண்டு உன்னை எச்சரிக்கிறார். தங்கள் இதயத்துக்கு ஏற்ற பிரசங்கிமார்களை, போதகர்களை தேடிக்கொள்ளுகிற காலம் இது. உங்களுக்கு அப்படித்தானே, உன் சபையின் போதரை புரியாது, ஆனால் டிவியில் வருகிற ஊழியக்காரனை பிடிக்கும், வாட்ஸ்அப்ல வர்ற ஊழியக்காரனை பிடிக்கும். இது எவ்வளவு பெரிய வஞ்சகம்! உன்னை பெற்ற தவப்புகனுக்கு செவி கொடு. உன்னை வழிநடத்த முடியாது, தேவன் கொடுத்த அவர்கள் தான் உங்களை ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடு நடத்துவார்கள். அருமையா தேவன் சொல்லி வச்சிருக்கிறாரே, அவர்களுக்கு தான் ஞானம் கொடுக்கப்படும். அவனுக்கும் ஞானம் இல்லாமல் இருக்காது. ஞானம் இல்லாமல் பேசுவான், தன் சுய அறிவில் பேசுவான், தன் சுய புத்தியில் பேசுவான், சத்தியத்தை பேச மாட்டான், உண்மையை பேச மாட்டான். அது உனக்கு உதவாக்கரையா இருக்கும், ஆனால் ஆரம்பத்தில் நன்மை போல தெரியும். கரும்பை அடியிலிருந்து சாப்பிடுற மாதிரி தெரியும், ஆனால் போக போக அது உன்னை வீணாக்கி விடும் என்பதை இன்றைக்கு தேவன் உங்களை எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் தவப்புடைய போதகம், தவப்புடைய போதகம் நுனிக்கரும்புல ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், போக போக இனிப்பாய், இன்பமாய், உனக்கு பாதுகாப்பாய், உன்னை ஞானியாய், உன்னை பிரகாசிக்க பண்ணுமே, உன்னை மேன்மைப்படுத்துமே, உன்னை வாழ வைக்குமே, ஓ உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயிருக்க வழி நடத்துமே. எனவேதானே இன்னைக்கு அநேகருக்கு தங்கள் சபையின் போதகர் பிடிக்காமல் போய்விட்டது. உனக்கும் தானே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உனக்கும் தானே போதகம் பிடிக்காததினால் சிலர் போதகராகிவிட்டார்கள். சபையின் போதகம் இவர்களுக்கு பிடிக்காததினால் இவர்களே இன்னைக்கு போதகராகி டிவியில பேசுற. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், மனுஷனே நீ எதற்காக பேசுன, எப்படி பேசுற, எதுக்காக இந்த ஊழியத்தை செய்யற, எதுக்காக இந்த பிரசங்கம் பண்ற, தேவன் அறிந்திருக்கிறார். நியாயத்திற்கு கொண்டு வருவார், நியாயத்திற்கப்படுவாய், தப்பி வைக்கப்பட முடியாது. ஜாக்கிரதை, இனி காலம் இல்லை. மனம் திரும்பிரு, மனம் திரும்பிரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் ஞானியை இன்னும் ஞானமாக்குமா? இன்னைக்கு அநேகர் தங்கள் பார்வையில் ஞானியாயிருக்கிறார் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:21 வாசிக்கும் போது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்தில் புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏசாயா 5:21. ஏவன் புத்திமதியும் கேட்க மாட்டான், யார் ஆலோசனையும் கேட்க மாட்டான், எந்த கடிந்து குழலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். நான் யான்ற ஞானம் இருக்குது, யான்ற கடவுள் இருக்கிறாரு, என்னை ஆசிர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, எனக்கு செல்வம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு பணத்தை குறித்து செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான். முறிந்து விழுவாய் சீக்கிரமாய். எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? இந்த லிஸ்ட்ல இருக்கிற நீ, இந்த வசனம் உனக்காக,
தன் பார்வையில் ஞானியாய் இருக்கிறவன், தன் எண்ணத்தில் புத்திமானாய் இருக்கிறவன், அவனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை காப்பாத்திக்கோ, உன்னை தப்புவிக்க ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நீ பொய்யாக்கி விடுவாயோ? இந்த வசனம் நிறைவேறாமல் போய்விடுமோ? தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எல்லா முழங்காலும் முடங்குங்கிற காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற காலம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரே தேவன் என்று எல்லா ஜனங்களும் சொல்லுகிற காலம் வந்தாச்சு. எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறாமல் போகாது. எந்த வாக்கு தத்துவங்களும் நிறைவேறாமல் போகாது. தேவன் சொன்னது சொன்னதே, அவரே அதை நிறைவேற்றுகிறார். யார் நிறைவேற்றாமல் போனாலும் தேவன் சொல்ற, நான் அதை நிறைவேற்றுவேன். நான் நினைத்ததை, நான் திட்டமிட்டதை நான் நிறைவேற்றி முடிக்காமல் அமர மாட்டேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவரே ஜனத்தில், சபையில், ஊழியர்களில், தேசத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உணர்ந்து கொள்வீர்களாக. ஒருவனுடைய அழிவை விரும்பாத ஆண்டவர், அவன் மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிற ஆண்டவர் உனக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கிறார். சனமே ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, ஒரு நல்ல தருணம். தேவன் உங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். நீங்கள் யார் பார்வையில் நல்லவராயிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பார்வை நல்லவர்களாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கே தெரியும். இதோ பத்து பேர் உங்களை நல்லவன் நல்லவன் புகழ்றதுனால, இதோ நல்லவன் சொல்ல, நீங்கள் நல்லவனாக இருக்க முடியாது. மனுஷனுடைய புகழ்ச்சி புகழ்ச்சி அல்ல. தேவனால் புகழப்படுகிறவனே, மனுஷனால் புகழ்ந்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாயோ? உனக்கு தெரியும் நீ யாரை பிரியப்படுத்தி வாழ்கிறாய், நீ யாருடைய பார்வையில் நல்லவனாக இருக்கிறாய். இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தி வாழ்வாயானால் நீ தேவனுடைய ஊழியக்காரனே இல்லை. மனுஷனுக்கு பிரியமானதை பேசி மனுஷரை வஞ்சித்து சம்பாதிப்பாயானால் நீ தேவனுடைய ஊழியக்காரனும் இல்லை. எனவே கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய நீதி நியாயங்களை கை கொண்டு தம்முடைய பார்வையில் உண்மையா இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருவார். ஞானத்தின் மேன்மை பார்த்தோம், இனி அறிவை பார்ப்போம், இன்பத்தையும் பார்ப்போம். ஒரு நாள் அடுத்த நிகழ்ச்சியில நாம் இதை தெரிந்து கொள்வோமாக. ஜெபிப்போமா. எங்க நல்ல பிதாவே, அன்பின் தேவனாய் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் அன்று தேவ ஜனங்கள் தேவனுடைய ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு தங்களை ஞானிகளாய் நினைப்பதும், நான் தேவனுக்கு பிரியமானவன் என்று நம்புவதையும் அப்படி நம்பி ஆண்டவரே நீர் அறிந்து உன் நம்பிக்கை வீணாகுமே, நீ உன் பார்வையில் அல்லவா ஞானியா இருக்கிறாய், நான் ஞானம் கொடுக்கலையே என்பதை திட்டவட்டமாய் விளங்க வைத்ததுக்காய், புரிய வைத்ததுக்காய், இவர்களை காப்பாற்றினதுக்காய், இவர்களை காப்பாற்ற நினைத்ததுக்காய் நன்றி சொல்கிறேன். இந்த ஒப்புனே அதற்கு என்னை பாத்திரமாய் எடுத்து உபயோகப்படுத்தினீங்கப்பா. அந்த தயை எனக்கு கிடைத்ததோ, அந்த கிருபை என் மேல் இருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இதை கேட்டவர்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. வஞ்சகத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, தங்களை அறிந்து கொள்வார்களாக, உணர்வுடையவர்களாக, மணந்திருப்பவர்களாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருந்து ஞானத்தை அறிவை இன்பை பெற்றுக் கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், சீக்கிரமாய் கர்த்தர் வருகிறார். ஆமீன், ஆமீன். God bless you. இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. அக்கினி ஸ்தம்பமா முன்
செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய் உன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் நம்மோடே இம்மா